ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஜாவா. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஜாவா. கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஜாவா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இன் அன் ஆர்குமெண்ட் தட் பாஸ் ஆர் த டைப் ஆஃப் ரன்னிங் த ஜாவா ப்ரோக்ராம். அதாவது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு என்னன்னா, நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்டை நம்ம எங்கே தருவோம்னா ரன்னிங் டைம், ரன் டைமில் தான் கொடுப்போம். அது பேர் தான் என்னன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். The arguments passed by the console can be received in the Java program and it can be used as the input. அதாவது நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து நம்ம அந்த ரன் டைமில் கொடுக்குறோம் இல்லையா, அது கன்சோலில் போயிட்டு ஜாவா ப்ரோக்ராமுக்கு வந்து அதுக்கப்புறம் அது இன்புட்டாக கெட் பண்ணிக்கும். அதுக்கு தான், அதுதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஏ கன்வீனியன்ட் வே டு செக் த பிஹேவியர் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபார் த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இது வந்து நான் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரோக்ராமை செக் பண்ணிக்கலாம். த யூசர்ஸ் கேன் பாஸ் த ஆர்குமெண்ட்ஸ் டூரிங் த எக்ஸிக்யூஷன் பை பாசிங் த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இன்சைட் த மெயின் ஆஃப் மெத்தட். அதாவது நம்ம யூசர்ஸ்னால் யார், நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை எக்ஸிக்யூஷன் டைமில் பாஸ் பண்ணுறோன்னா அது வந்து நான் என்ன பண்ணுவோம், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிவிடுவோம். அது மூலிமா வரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், கிளியராக பார்க்கலாம். ஒர்க்கிங் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். வென் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் சப்ளை டு JVM, நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ஏதாவது கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து நேராக எங்கே போவோம்னா JVM. JVMனா என்னது, ஜாவா விர்ச்சுவல் மெஷின் சொல்லுவோம் இல்லையா, ஜாவா விர்ச்சுவல் மெஷின் ஏற்கனவே படிச்சிருப்போம் ஜாவா இன்ட்ரடக்ஷனில். JVM wrap this supplies to the arguments. இந்த JVM இது நேராக எங்கே போகும்னா JVM போகும். அந்த JVMலேருந்து நான் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அதான் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம் இல்லையா ஸ்ட்ரிங்கு, அங்கே போய் கால் ஆகும். இன்டர்னலி JVM wraps to these command line arguments into the ARGS arguments array that we pass into the main of function. நேராக JVMலேருந்து ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும், அங்கேருந்து மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு அந்த இன்புட் வந்து கால் ஆகும். வி கேன் செக் தி ஆர்குமெண்ட்ஸ் யூஸிங், நம்ம எப்படி செக் பண்ணுவோன்னா ARGS dead length of method வச்சுன்னு பார்த்தோம்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். JVM stores the first command argument. JVM என்னென்னு பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற ஒரு டேட்டா வந்து ஹேலோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா அந்த டேட்டா வந்து ஏ ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜீரோவில் ஹெச்சும், ஒனில் இ, டூவில் எல்லு, த்ரீயில் எல்லு, ஃபோரில் ஜீரோ, அந்த மாதிரி வந்து எவ்வளோ டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ டெக்ஸ்ட்டு வந்து அரே மூலமா நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். நம்ம கொடுக்குற டேட்டா வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஒவ்வொரு இதில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க, சிம்பிள் எக்ஸாம் தான் நான் கொடுத்துருக்கேன். கிளாஸ் டெஸ்ட்ன்றதுன்னா அது மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வேட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங்கு ARGS கொடுத்தாச்சு. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுத்துட்டு யுவர் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் ஈஸ், யுவர் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் ஈஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் ARG தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டு. இப்போ ARGS ஆஃப் ஜீரோன்னு கொடுத்துட்டோம், நம்ம வேறு எதுவுமே இங்கே டிக்ளேர் பண்ணல, எந்த வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோமா எதுவுமே இல்லை. ARG ஆஃப் ஜீரோனா அதுலேருந்து கமாண்ட் லைன் மூலிமா நமக்கு வரும்னு அர்த்தம். இப்போ ஜாவா வந்து நம்ம வந்து ரன் பண்ணும்போது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுவோம், ஜாவாசி இது வந்து ஃபைல் நேமே டாட் ஜாவா. இப்போ ரன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே ஒரு டிஃபால்ட்டாக ரன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜாவா ஃபைல் நேம் ஜாவா அப்படின்னு கொடுப்போம் இல்லையா. ஆனால் இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜாவான்னு கொடுத்துட்டு டெஸ்ட்டுன்றது என்ன, அது ஃபைல் நேம், என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோமோ, இப்போ வெல்கம்ன்றது நான் கொடுக்குற வேல்யூ, அந்த வேல்யூ நம்ம இந்த இடத்துல தருவோம். எப்போவுமே நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து இன்புட் கெட் பண்ணுற மாதிரி தானே கொடுப்போம். ஆனால் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் நம்ம ரன் டைமில் கொடுப்போம், அதான் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் வெல்கம் கொடுத்துட்டேன், இப்போ இந்த வெல்கம் டேட்டா எங்கே போவோம், நேராக JVMக்கு போகும். JVMலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், எந்த இடத்துல மெயினாக ஃபங்க்ஷன் இருக்குல்ல ARGS இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு கொடுக்குற டேட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இதுவாகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ டபுள்யூன்றது ஏஆர் ஆஃப் ஜி ஆஃப் ஜீரோவில் ஸ்டோர் ஆகும், இது வந்து 1, 2, 3, 4, 5, 6 அதே மாதிரி வரும். நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, நேராக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுத்தா அது என்ன டேட்டா இருக்கோ நமக்கு அப்படியே தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ யுவர் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஈசன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரன் டைமில் என்ன டேட்டா கொடுத்தோமோ அது JVMல ஸ்டோர் ஆகி அது மெயின் ஃபங்க்ஷனில் வந்து அது இன்புட்டாக நமக்கு வரும். அப்போ இன்புட்டாக நமக்கு வரும்போது நம்ம இங்கே என்ன டேட்டா கொடுக்குறோமோ இங்கே வெல்கம் என்ற டேட்டா வரும். இப்போ உங்களுக்கு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் என்ன கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.